வந்து பாருங்க நேதல் நில வர்ணனை பசிப்பட ஒருவன் வாட பாத்தினி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மழை என துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. அதாவது நேதல் நிலம் வந்து எதை சார்ந்த நிலம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதைய பாருங்க வசிப்பட ஒருவன் வாட பாத்தினி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய அப்படின்னா அதாவது நெய்தல் நிலம் எப்படிப்பட்டது கடலும் கடல் சார்ந்த இடம். அப்ப தூய்மையான ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாமல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் ஒழுக்கத்தை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் பசிப்பட அப்படின்னா பசி துயரால் வாடினாலும் கூட தும்புறவோரை கண்டு என்ன பண்ணுவாங்களா வருந்துவார்களே. அதாவது தூய்மையான ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசித்துயரால் துன்பம் அடைவோரை கண்டு என்ன பண்ணுவாங்களா வருந்துவார்கள். அதுபோல என்ன தான் வாழும் இடமானது எப்படிப்பட்டதா மூழ்குமாறு பெரும் கடலலை புகுந்து என்ன பண்ணுவாங்களா கடலலை புகுந்து விட்டாலும் என்ன பண்ணுவாங்களா மழையளவு துவரை என்பதன் பொருள் பவளம் பவளங்களையும் நல்ல இயல்பு தோன்றும் ஒளிமுத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களா குவிப்பர் அப்படிங்கிற. அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பசிப்பட ஒருவன் வாட பாத்தினி இருக்கும் கீழ்மை கீழ்மைன்னு என்ன பசியால் வாடுபவன் முசிப்பட ஒழுகும் தூய முறையனை அறிவார் போல. அதாவது ஒழுக்கு தூய்மையான ஒழுக்க முறையை அறிந்தவர்கள் பசிப்பட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவனொருவன் பசியால் வாடுகிறானோ அவர்களின் துன்பத்தை அறிந்து வாடுவார்கள். யாரு ஒழுக்கம் முறையை அறிந்தவர்கள். அதுபோல முறை பசிப்பட முதுநீர் புக்கு அதுபோல நேதல் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் கடல் அலையின் நிலையை அறிந்து மழையென துவரை நன்னி துவரை என்பதன் பொருள் என்ன பவளம் கசிப்பட ஒளிமுத்தோடு என்ன பண்ணுவாங்களா கடலினுடைய அலையை அறிந்து நிலையை அறிந்து கடற்குள்ளே சென்று பவளங்களையும் இனிய முத்துக்களையும் கடலுக்குள்ளே சென்று
நெய்தல் நில மக்கள் என்ன பண்ணுவாங்களா, போதுமான அளவு அள்ளி கொண்டு வந்து கரையில் எது போல குவித்து வைப்பாங்களா, மழை போல் குவித்து வைப்ப. இத்தகைய வளம் நிறைந்த பகுதி தான் என்ன பகுதி, நெய்தல் நில பகுதி. ஒருவனுடைய பசி கொடுமையை எப்படி கண்டு வருந்துவீர்களோ அதே போல கடலினுடைய அலைச்சீற்றத்தை அறிந்து மக்கள் கடலுக்குள்ள சென்று என்ன பண்ணுவாங்களா, பவளங்களையும் தூய்மையான ஒளிபொருந்திய முத்துக்களையும் அள்ளி கொண்டு வந்து மழையென கரையில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களா, மழை போல் குவித்து வைப்பார்கள். இத்தகைய வலிமையுடைய மக்கள் தான் நெய்தல் நில மக்கள்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நெய்தல் நிலத்துல இரண்டாவது பாடல பாருங்க. வருமலை அளவி காணல் மணலிடை குளவி காற்றில் சுரி குழல் உலர்ந்தும் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருப்பெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை. மதியம் என்பதன் பொருள் நிலவே. மதியம் என்பதன் பொருள் என்னப்பா, நிலவே. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நெய்தல் நிலத்துல தும்பியான் தும்பின்னு என்ன, ஒரு வகையான பூச்சியினம், ஈசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மலைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த தும்பியானது கரையை நெருங்கி வருகின்றது சரியா, மழை போன்ற அலையினை என்ன பண்ணுதா, தடவி கடற்கரை மணலிடையே உலாவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை என்ன பண்ணுதா, தும்பியானது உலர்த்தும். அதாவது தும்பியானது என்ன பண்ணுதா, கடற்கரைக்கு பக்கத்துல போய் கரையை நெருங்கி என்ன வருகிறதா, தும்பி மலை போன்ற அலையினை, கடல் அலை வருலையா, அதைய மலை போன்ற அலையினை தும்பியானது என்ன பண்ணுதா, தடவி கடற்கரை மணலிலேயே உலாவி காற்றிலே பறக்குதா, என்ன தும்பி ஈசல் தன் நீண்ட சிறகினை விரித்து அந்த கடற்கரைக்கு பக்கத்துல தும்பியானது உலாவி உலர்த்துது. அதுபோல பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது. அந்த தும்பியானது எப்படி அந்த கடற்கரையில் அலையோட மோதி காற்றில் அசைந்து விளையாடுதோ அது எப்படி இருக்குதா, தாமரை மலர் ஒத்த பெண்ணின் முகத்தினை தொடர்ந்து முழு நிலவானது வானல் எப்படி பார்க்குதோ அதுக்கு சமமா இந்த தும்பியினுடைய என்ன இருக்கு, உலர்ந்து வரும் பரவி வரும் காற்றின் ஒளி போன்று ஒரு பெண்ணின் முகம் முழு நிலவுக்கு என்ன பண்றாரு, புலவர் குழந்தை கருமேகத்தினுடைய காட்சிக்கு ஒப்பிடுகிறார். இத்தகைய வளம் நிறைந்த நிலப்பகுதி தான் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாணவர்களே, இந்த புலவர் குழந்தையினுடைய புலமை திறத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ன தமிழின் அதிகமான இலக்கிய படைப்புகளை படைத்து வாழ்வில் வெற்றி அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.